வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ மை டியர் சில்ட்ரன். என்ன 11th இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்லாம் பாத்தீங்களா? நம்ம ஒன்ஸ் அப்பான் எ டைம் போம் பார்த்திருப்பீங்க. ஆஃப்டர் 20 இயர்ஸ் வந்து நம்மளுடைய சப்ளிமெண்டரி ரீடர், அதுக்கப்புறம் போர்ட்ரேட் ஆஃப் எ லேடி, இது மூணுமே ரொம்ப கிளியரா உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பேன் இல்லையா. உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆன டைம்ல க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் எல்லாம் கூட நான் உங்களுக்கு ட்ரில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ செகண்ட் லெசன் எடுத்தாலும் உங்களுக்கு அதில் வந்து இனிமே வந்து இந்த பேராகிராஃபும் ஒரு 10 ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி கொடுத்துறேன். அப்போ உங்களுக்கு பேராகிராஃப் படிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, க்வெஸ்சன் ஆன்சர்ஸோட லெசனோட க்வெஸ்சன் ஆன்சர்ஸோட பேராகிராஃபும் பண்ணியிருக்கேன். இதுக்கு நடுவில் சென்டென்ஸ் பேட்டர்னு வந்து கொஞ்சம் வீடியோஸ் நான் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். ஒரு 5-6 வீடியோ இருக்கும். அது வந்து எதுக்காக வந்து ஒரே ஒரு வீடியோ போதும் சென்டென்ஸ் பேட்டர்ன் சொல்லிட்டு எஸ்விஓஏ அப்படி சிலாம் சொல்லி பண்ணிடலாம். ஆனால் உங்களுக்கு இங்கிலீஷுங்கிறது வெறும் 9th, 10th, 11th, 12th மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. காலேஜ் போனாலும் உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் பேப்பர் இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு போனாலும் இங்கிலீஷும் தனியாக வந்து உங்களுக்கு ஒரு பார்ட் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் மேக்ஸ் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ, டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் இம்பார்ட்டண்ட்டோ, அது மாதிரி கிளரிக்கல் ஆப்டிடியூட் அது மாதிரி எல்லாம் கேட்கும்போது இங்கிலீஷ்க்கும் நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த பேசிக் இங்கிலீஷை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது வரைக்கும் நான் லைஃப் டைமுக்கு உங்களுக்கு மறக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப கிளியராக அந்த சென்டென்ஸ் பேட்டர்ல வெர்ப்னா என்ன, நவுன்னா என்ன, நவுன் ஃப்ரேஸ்னா என்ன, அட்ஜன்ட்னா என்ன, அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட்னா என்னங்கிறத எல்லா வகையிலையும் டிஃப்ரெண்ட் எல்லா பேட்டர்ன்லையும் உங்களுக்கு வந்து அதில் ரொம்ப கிளியராக ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது மொத்தத்தையும் பார்த்துட்டிங்கன்னா ஃபைனல் வீடியோ சென்டென்ஸ் பேட்டர்ன் அந்த பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் பேட்டர்னை வாழ்க்கையில் மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு அதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் புக் பேக் எக்ஸசைஸ்லாம் வந்து 11th, 12th, 2 புக் பேக் எக்ஸசைஸ்லாமல் பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்சம் நடுவில் அந்த டென்சஸ்ஸு, அதுக்கப்புறம் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் இந்த மாதிரி இப்போதைக்கு நம்ம 11th செகண்ட் யூனிட்ல எ ஷார்ட் இன் த டார்க் அப்படிங்கிற சப்ளிமெண்டரி ரீடர் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போம் பார்த்துட்டு அப்புறம் செகண்ட் லெசன் பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? சரி, இந்த ஷார்ட் இன் த டார்க் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அந்த டைட்டிலோட விளக்கம் என்ன அப்படிங்கிறத இந்த கதையோட முடிவில் சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு இடியம்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு இது மாதிரி. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஷார்ட் இன் த டார்க் அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரியை எழுதினவர் யார் அப்படின்னு சொன்னால் ஹெச்எச் மன்றோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புனைப்பெயர் வச்சுக்கிட்டார். எப்படி ஆஃப்டர் 20 இயர்ஸ்லாம் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு ஆத்தர்லாம் ஒரு ஒரு ரைட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அதே மாதிரியே வந்து ஓ ஹென்ரின்னு சொல்லி ஒருத்தர் புனைப்பெயர் வச்சார். ஆனால் அந்த ஓ ஹென்ரி நாவல் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக அவரோட பேர் தான் போச்சுன்னு சொன்னால, அந்த மாதிரி இந்த ஹெச்எச் மன்றோவும் தன்னோட பெயரை சக்கி அப்படிங்கிற ஒரு புனைப்பெயர் வச்சுட்டு தான் எல்லா ஸ்டோரிஸும் எழுதினார். இவர் வந்து இந்த இங்கிலாண்டோட எட்வர்டியன் ஃபேமிலி பற்றிலாம் சும்மா ஜாலியாக நக்கலாக ஒரு நகைச்சுவையால் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. இவர் வந்து அப்படியே பரபரப்பான அப்படியே திகில் விடுற கதைகள்லாம் கூட நிறைய எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நிறையா பேர் கிண்டல் பண்ணுற மாதிரி நக்கல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கதைகளும் எழுதியிருக்காரு. ரொம்ப கொடூரமாக இருக்க மாதிரியான கதைகளும் எழுதியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே அறிவுபூர்வமாக ஒரு நம்ம இன்டெலிஜென்ட்டாக நம்ம யோசிக்கிற மாதிரியான நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸும் எழுதியிருக்காரு. ஸோ அதனால தான் இவர் என்ன சொல்கிறாங்க, மாஸ்டர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ சில நேரங்களில் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் போகும்போது நிறைய அந்த இதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு அந்த மாதிரிலாம் போகும்போது உங்களுக்கு இங்கிலீஷில் இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், ஹூ இஸ் கால்ட் அஸ் மாஸ்டர் ஆஃப் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம உடனே என்ன சொல்லலாம், இந்த சக்கி அல்லது ஹெச்எச் மன்றோ இந்த ரெண்டு நேமும் சக்கிங்கிறது அவரோட புனைப்பெயர் பென் நேம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாமும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இவர் எப்போ இது பண்ணியிருக்காரு, பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்த காலங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 50 இயர்ஸ் கூட இல்லை அவர். ஆனால் அதுக்குள்ளேயே அவர் வந்து நிறைய சாதிச்சிருக்காரு. அவர் 1870 தான் பிறந்திருக்காரு, பட் 1916 நவம்பரில் வந்து அவரோட காலங்கள் முடிஞ்சிருச்சு. ஸோ 1870 to 1916 வந்து நியர்லி ஒரு 46 இயர்ஸ், 46 to 47 இயர்ஸ் உள்ளே தான் அவரோட காலங்களே இருந்திருக்கு. ஓகேவா? ஆனால் அதுக்குள்ளேயே அவ்வளோ ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் எழுதி அவ்வளோ ஃபேமஸாக வந்து மாஸ்டர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ்ன்னு இவர் சொல்கிற அளவுக்கு இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். இவரை நிறைய பேர் வந்து ஓ ஹென்ரியோட கூட கம்பேர் பண்ணுவாங்க. அவர் மாதிரி இவர் ரொம்ப த்ரில்லிங்காக எழுதுறா இருப்பாருங்க, அந்த முடிவே தெரியாத மாதிரி எழுதுறா இருப்பாருங்க அப்படி இல்லாமல் அவரை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. ஓகே, இவர் இந்த கதையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த கதையோட ஃபஸ்ட்டு கேரக்டர் நான் சொல்கிறேன். எல்லா கேரக்டரும் சொன்னாலும் உங்களுக்கு கதையோட த்ரில்லிங் போயிடும். ஸோ நான் வந்து ஃபைனலாக இந்த லெசனுக்கு ஒரு பேராகிராஃப் எழுதி போடுவோம், ஒரு 10 ஸ்டேட்மெண்ட்டு, மினிமம் 10 ஸ்டேட்மெண்ட்டு
எழுதி போடும்போது உங்களுக்கு அந்த கேரக்டர்ஸையும் நான் வந்து அதில் எழுதி போடுறேன். அந்த டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து பேராகிராஃப் க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சப்ளிமெண்ட்ரி ரீடர்லேருந்து க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்லாம் கேட்கறது இல்லை, உங்களுக்கு வந்து சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸும் கேட்கறது இல்லை, வெறும் பேராகிராஃப் மட்டும்தான் கேட்குறாங்க. ஓகேவா? அதுவும் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் சம்டைம்ஸ் கொடுத்துருவாங்க, அப்படி இல்லைனாலும் ரைட்டு பேராகிராஃப் தான் கேட்போம். ஸோ உங்களுக்கு அந்த டென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணாலே நிறைய பெருசாக எழுதணுங்கிறவங்க அதை டெவலப் பண்ணிக்கலாம். இல்லை அது டென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாவது நான் வந்து நல்லா படித்து அதையாவது நான் எழுதுகிறேன், எனக்கு வந்து அந்த மினிமம் 5 மார்க்குக்கு வந்து 3 மார்க்ஸோ 4 மார்க்ஸோ இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னா அந்த டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் மோர் தென் எனஃப் உங்களுக்கு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து கதைக்கு வரலாம். இந்த கேரக்டராக யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவர் பேர் வந்து ஃபிலிப்ஸ் லெதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ ட்ரெயினில் ஏறி ஒரு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ட்ரெயினில் ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறார். ட்ரெயின் கேரேஜ்னு சொல்லலையே, அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறார். ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட காலியாக இருக்க மாதிரி இருக்குது, எங்கெங்கோ அங்கங்கோ ஒவ்வொருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டு. இவர் உட்கார்றாரு, இவர் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறார். இவர் வந்து ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அந்த டைம். ஏன் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னா, அவர் ரொம்ப அரசியலெல்லாம் ரொம்ப ஈடுபாடு இருக்கார், அதாவது ஒரு அரசியல்வாதியாக ஆகணுங்கிற ஒரு பெரிய விருப்பம் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ எங்கே போயிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னால், மிஸ்ஸஸ் ஆல்ஃபன் ஜாகோங்கிற மேடம் ஒருத்தவங்க பிரில் மேனரில் இருக்காங்க, அவங்கள அவங்க வீட்டுக்கு அவங்க வந்து கூப்பிட்டுருந்தாங்க அதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரோட பயணம் இப்போ எப்படி இருக்கும்னா, அந்த அம்மா வந்து ரொம்ப ஃபேமஸானவங்க. ஸோ லண்டன் மாநகரத்தில், அந்த லண்டன் மாநகரத்துலேயே வந்து சாக்ஷேர் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேஸில் வந்து அந்த அம்மா பேரை கேட்டாலே எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்க. ஸோ அந்த அம்மா வந்து ஒரு மீட்டிங்கில், ஒரு லஞ்சில் வந்து அவர் வந்து அந்த அம்மாவை வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது அப்போ தான் வந்து அவங்க வந்து இவரை வந்து பிரில் மேனருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஆல்ரெடி அந்த சாக்ஷர் இந்த இடத்துல இருந்த இருந்தவர், அரசியல் இருந்தவர், அவருக்கு வந்து இப்போ ரீஎலெக்ஷன்லாம் கண்டக்ட் பண்ணி அவர் வந்து வர்றதுக்கு, பதவிக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. அதனால அவருக்கு அடுத்தபடியாக இருக்கிறவர் யாருன்னா நம்ம ஃபிலிப்ஸ் லெதர்பி, இவரை தான் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இந்த டைமில் தான் அவருக்கு அந்த சால்பஞ்சாக மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அறிமுகம் அவருக்கு கிடைக்கிது. அந்த லஞ்சில் அவங்களுக்கு இவரை வந்து வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து இவரை பிடிச்சிருந்தது. அப்போ என்னாச்சு, இவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ஏன்னா இப்போ அவங்களும் இவருக்காக ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இவருக்கு வந்து அந்த சாக்ஷியர் கண்ட்ரியில் இவர் தான் வந்து அந்த பார்லிமெண்ட்டில் கண்டிப்பாக செலக்ட் ஆக போகிறாரு. இவருக்கு அதிர்ஷ்டம் தான், அந்த இடத்துல பெர்மனண்ட்டாகவே இவர் என்னவாக இருக்கலாம், அதில் வந்து அந்த பார்லிமெண்ட்டு இதில் வந்து இவர் வந்து ஃபுல்லாக வந்து மெம்பராக இருந்து அவர் அந்த இடத்துல நிறைய லீடர்ஷிப் எடுத்து இவர் எல்லாத்தையுமே சாதிக்கலாம் அந்த அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஏன்னா இப்போ சப்போஸ் இவரை வந்து வரல அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த சாக்ஷர் கண்ட்ரியில் இருக்க அந்த லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களே யாராவது வந்துப்பாங்க. ஆனால் இவருக்கு வந்து என்ன, இவருக்கு வந்து அந்த லண்டன் இதில் இருக்க வந்து சாக்ஷேரில் போயிட்டு அந்த பார்லிமெண்ட்டில் இவர் போய் மெதுவாகிட்டு மெம்பர் ஆகிட்டு இவர் வந்து ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வந்து இவர் வந்து ஆசைப்படுறாரு இல்லையா. இப்போ ஆனாலும் அதுக்கான தகுதி இவருக்கு வந்து செகண்டாகவே இருக்கிறதுனால இப்போ வந்து ஷெல்ஃபன் மேடம் வந்து இவரை ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த போஸ்ட் கிடச்சிரும். அப்படினால இப்போ நம்மளோட டிராவல் எப்படி இருக்குது, ரொம்ப சந்தோஷகரமான ஒரு பயணமாக இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக மனசில் ஃபீல் பண்ணுறார். ஓகே, இப்போ இது வந்து நமக்கு ஒரு நமக்கு அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு லாபகரமான ஒரு டிராவல் இது நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு என்ன பண்ணுறார், ஜன்னல் வழியாக வெளியே பார்க்குறார். வெளியே பார்க்கும்போது இவரோட கிளப்பில் இருந்த இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே வந்துட்டுருக்கார். அவர் பார்த்து கையாச்சுன்னா அவர் என்ன பண்ணார், கிட்ட வந்து பேச, ஆஹா என்ன ஃபிலிப், பிரில் மேனர் போகிறீங்களா, பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம், அந்த சால்பஞ்சாகோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து பெரிய இடத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு சமூக இனத்தை சேர்ந்தவங்க, அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, அவங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெயிச்சுட்டு தான் வருவீங்க, நீங்கள் தான் வந்து செலக்ட் ஆவீங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் அப்போ அந்த மேடம் போயிட்டு அந்த மேடம் போய் பார்த்துடுவாங்க, அவங்க வந்து விருந்தோம்பல் செய்கிறதுல அவங்க ரொம்ப சூப்பர், எல்லாரையும் உபசரிக்கிறதுலையும் விருந்தோம்பல் பண்ணுறதுலையும் அவங்க ஒரு ரொம்ப கிரேட்டான ஒரு மேடம் அவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல்லாம் அவங்களுக்கு ஜென்ரலாக தெரியுமா, வீட்டுக்கு யார் வந்தாலும்
வாங்கன்னு சொல்லி பசி நேரத்துக்கு வந்தாங்கன்னா வீட்டில் நமக்கு என்ன இருக்கோ நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ அவங்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிட வைப்போம் இல்லையா. அதைதான் விருந்தோம்பல் சொல்றது. ஓகேவா, சம்டைம்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு மன அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன ஏதுன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சு அவங்கள உபசரிக்கிறது தான் நம்ம வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி உபசரித்து விருந்தோம்பல் பண்ணுறதுல செல்ஃப் என்ஜாய் மேடம் ரொம்ப சூப்பரு. பரவாயில்ல, நீங்கள் அங்கே போயிட்டு வரீங்க, போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்டேஷனில் அந்த வெளியில் பார்த்தாரு இல்லையா அந்த ஜன்னல் வழியாக அவர் சொல்லிவிட்டு அவர் கிளம்புறாரு. அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, திருப்பி பேப்பர் எடுக்கலாம். பேப்பர் எடுக்கும்போது ஒரே சவுண்ட் எதிர்க்க ஒரே சத்தமாக, ஐயோ இதை பண்ணிட்டேனே, இது மறந்துட்டேனே அப்படின்னு ஒரு மாதிரி புலம்புற மாதிரி ஒரு சவுண்ட் இவருக்கு. இவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்படி பேப்பரை வச்சுட்டு எதிர்க்க பார்த்தா ஒரு 22 இயர்ஸ் இருக்கும் ஒரு பையன். ஒரு பையன் என்ன பண்ணுறான், 22 வயசு இருக்கும் அந்த பையன். அவனை பார்த்தாலே அவன் முகமே வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து புத்திசாலி பையனாகவும் இருக்கான். அவனோட ட்ரெஸ் கோடு அதெல்லாம் தான் கொஞ்சம் வந்து ஒழுங்கு இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி வனால பையனை தான் அக்கா என்ன பண்ணுறான் பார்த்தா அந்த பையன் வந்து தன்னோட இதுலேருந்துலாம் வந்து பேக்கெட்லேருந்து இன்னும் எடுத்து போடுறான், வெளியே போடுறான். மேல் பேக்கெட்லேருந்து கோல் பேக்கெட்லேருந்து ஒரு 6 பேர் எடுத்து திருப்பி திருப்பி அதை பார்த்துட்டுருக்கான். ஐயோ இது என்ன பண்ணுறது இது பத்தாதுன்றான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இன்னொரு பேக்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது மேட்ச் பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து சிகரெட் இது பொட்டி வந்து அதை எடுத்து வைக்கிறான் வெளியே. இது இல்லாமல் வந்து பென்சில் வச்சுக்கிற அந்த வெள்ளியில் வச்சுக்கிற ஒரு வெள்ளி டப்பா ஒன்று, அப்புறம் வந்து ட்ரெயின் டிக்கெட்டு, இது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போட்டு திரும்பவும் தேடுறான். கீழே தர்றான், மேலே தர்றான், இவன் எங்கேயும் காணுமே, பேக்கில் தர்றான் காணும், வீ வச்சுட்டு வந்துட்டோம் போல இருக்கேன், எங்கே இது பண்ணிட்டேன் தெரியலையே, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம் போல இருக்கேன்ற மாதிரி ரொம்ப குழப்பிக்கிட்டே இருக்கான். இவர் என்னன்னு பார்க்கும்போது உடனே அவன் என்ன சொல்கிறான், சரின்ட்டு ஒரு வழியாக உட்காந்து, அப்பாடா சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு வந்து கடவுளாக பார்த்து வந்து உங்களை சந்திக்க வச்சுருக்காரு என்ன அப்படின்றான். இவருக்கு நம்மளை ஏன் வந்து கடவுளாக பார்த்து இவன் சந்திக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறாரு. உடனே அவன் சொல்கிறான், ஆமாம் நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேசினார்ல, நான் அதை கேட்டேன், நீங்கள் மிஸ்ஸஸ் செல்ஃபன் ஜாபோ பார்க்கறதுக்கு விருந்தானது தானே போகிறீங்க, அவங்க வேறு யாரும் இல்லை, அவங்க என்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்கிறான். இவர் அப்படியே பார்க்குறாரு, அவங்க அம்மா இவங்க அம்மாவா, இவங்க வந்து நல்லா வந்து பார்க்கறதுக்கு வந்து எப்படி அவங்கள கம்பேர் பண்ணுற மாதிரி இவருக்கு மனசில் தோணவே இல்லை. அதனால இவன் சொல்கிற நல்ல பிளாக் கலர் ஹேரு சொன்னாலையும் அவர் அவர் டிஸ்கிரைப் பண்ணும்போது அவ்வளோ ஒரு புத்திசாலியாக இருக்கிறான். நல்ல கருப்பு நிறத்தில் அவனோட முடி இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட அம்மான்னு வந்து இவன் சொல்லிக்கிறானே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்படியா அப்படி இருக்கலாமா அப்படின்லாம் இவன் மனசுக்குள்ளே தோணுது. அடுத்து அவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி நான் வீட்டிலேருந்து கிளம்புனேன்னா நான் வந்து இப்போ தான் எல்லாம் முடிச்சுட்டு 2-3 மாதம் ஆச்சு எங்கள் அம்மாவை பார்த்து, நான் அங்கேருந்து கிளம்பும்போது திடீர்னு ஒரு அவசரமாக ஒரு லெட்டரில் வந்து ஒரு சின்ன சீல் பதிக்க வேண்டியிருந்தது, அதனால் என்ன பண்ண வேறு வழி இல்லாமல் என் பர்ஸை வெளியே எடுத்து அந்த பர்ஸில் இருக்க அந்த சின்னத்தை எடுத்து அதில் இது பண்ணேன். அந்த சின்ன சீல்னா என்னென்னா அந்த காலத்துலாம் ராஜாக்கள்லாம் அரசாங்க முத்திரை அப்படின்வாங்க, முத்திரைன்னு சொல்லுவாங்க, லட்சணைன்னு சொல்லுவாங்க. ஒரு இப்போ வந்து நம்ம ஸ்கூல் பேப்பரில் எக்ஸாம் பேப்பர்லாம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேப்பருக்கு நடுவில் வந்து வந்து ஒரு ரவுண்டாக ஒரு வயலட் கலரில் ஒரு கோடு போட்டு மேலே எஸ்எஸ்எல்சி ஜிஹெச்எஸ் இல்லைன்னா HSCGHSனு அந்த இடத்துல ஒரு சீல் போட்டிருப்பாங்க, ஸ்கூல் சீல் போட்டிருப்பாங்க. ஸோ அதை அதை சீலுன்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா, அதாவது பிளாஸ்டிக் பொடியில் மேலே ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த இது ஸ்டீல் சி இதில் எப்படி இருக்கும்னா மெட்டல்லே இருக்கும். இதெல்லாம் வந்து யார்கிட்ட இருக்குன்னா, ஒன்று ராஜாங்கக்கிட்ட அரசாங்கத்தில் இருக்கிற முக்கியமான அதிகாரிக்கிட்ட அவங்கக்கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா. இப்போ அந்த இதுலேயே வந்து அந்த பிளேஸில் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்கவங்க அவங்க மாதிரி 1-2 பேர்கிட்ட தான் இந்த மாதிரி சீல் வச்சுக்கிற பழக்கம்லாம் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி சீல் வந்து நான் வந்து அந்த லெட்டரில் போட்டு இது பண்ண வேண்டியதாச்சு, அப்போ போய் மறந்து போய் என் பர்ஸை வச்சுட்டு வந்துட்டேன், அதில் 4 பவுண்டு இருக்குது காசு, அதை வச்சு தான் நான் வந்து ஃபிஷ்ஷிங் போகலான்னு பிளான் பண்ணேன், போயிட்டு ஃபிஷ்ஷிங் போயிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா பிரில் மேனர் போய் எங்கள் அம்மா பார்க்கலான்னு போகிறேன் நான். ஆனால் பார்த்தீங்கன்னா பர்ஸே விட்டு வந்துட்டேன், இப்போ இருந்த காசெல்லாம் நான் செலவு பண்ணி வந்ததுங்கும்போது ஒரு 6 பெண்ணி கூட இல்லை, எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 பவுண்டு இல்லை 3 பவுண்டாக தேவைப்படும், அதில் 4 பவுண்டு வச்சுருந்தேன். பவுண்டுங்கிறது என்னென்னா அவங்களோட மணி, இங்கே எப்படி நம்ம வந்து ரூபான்னு சொல்கிறோமோ ஒவ்வொரு இடத்துலையும், இப்போ துபாய்னா திரம்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து யூஎஸ்லாம் போனீங்கன்னா டாலர்னு சொல்லுவாங்க, இது வந்து பவுண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதில் ஒரு 4 பவுண்டு மணி இருந்தது, அது குவிட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நான் இருந்தது, நான் அதை விட்டுட்டு வந்துட்டேன் சார், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் வந்து இப்போ எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
அதுக்கு என்ன பார்க்கலாமே அப்படிங்கிறார். அப்பா இப்பதான் சார் எனக்கு சந்தோஷமா இருக்கு, பாத்தீங்களா நான் விட்டுட்டு வந்துட்டேன், நான் பண்ணது பெரிய தப்பு தான், நான் விட்டுட்டு வந்துடக்கூடாதான், நான் ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த பர்ஸ் எடுத்து பேக்ல வச்சிருந்துருக்கணும், நான் அட்லீஸ்ட் என் கோட் பேக்கெட்ல வச்சுக்கணும், அதையும் நான் மறந்துட்டேன், நான் பெரிய தப்பு தான் பண்ணிட்டேன், ஆனாலும் கடவுளோட அருள்ல உங்களை வந்து பாக்குறதுக்கு என்ன வச்சாரு இல்லையா, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்றான். சொல்லிட்டே இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, ஏன்பா அதுவும் சீலுன்னு சொல்லி பேசினீங்க, அந்த சீல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். பிலிப்ஸ் இல்ல சிதர்பி வந்து கேட்கிறார், அந்த சீல் வந்து ஒரு சிங்கம் வந்து அப்படியே பாதி உருவம் அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கும், அது கையில வந்து ஒரு கிராஸ் வச்சிருக்க மாதிரி ஒரு இது இருக்கும், டாலர் இருக்கும், அதுதான் வந்து அந்த என்னோட சீலு. இல்ல எங்க இப்போ உங்க அம்மான்னு சொன்ன இல்லையா மிஸ்ஸஸ் ஆல்ஃபன்ஜாகோ, அவங்க வந்து எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க, அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா அதுல ஒரு சீல் வச்சு கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஊருக்கு வந்து என்ன பாருன்னு சொல்லி, அதுல பார்த்தா அந்த சிங்கத்துக்கு பதிலா ஒரு வேட்டை நாய் உருவம் மாதிரில இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவன் சொல்றான், இல்ல இல்ல அதுவும் எங்க சிங் இதுதான், அது இது வந்து ஜாகோட இது வந்து அவங்களோட சிங்கம், நாம வந்து சால்பன் ஜாகோ ரெண்டு பேரோட சிம்பிளையும் வந்து நாங்க யூஸ் பண்ணுவோம், இந்த சால்பனோட சிம்பிள் எது அப்படின்னா எங்க சால்பன் ஃபேமிலி, அந்த ஃபேமிலியோட சிம்பிள் எதுன்னா எங்களுக்கு சிங்கம் தான், அந்த சிம்பிளை தான் நான் யூஸ் பண்றேன், எங்களுக்கு ரெண்டு முத்திரையும் ரெண்டு லட்சணைன்னு சொல்லுவாங்க, முத்திரை இல்ல லட்சணை ரெண்டுமே யூஸ் பண்றதுக்கான அதிகாரம் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லுவான். சரி அப்படின்னு அப்படி யோசிக்கிறாரு. அடுத்தது என்ன இப்படி சொல்றான் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது வேட்டை நாய் தான் நம்ம பார்த்தோம், நம்ம லெட்டர்ல அப்படித்தானே இருக்குது அப்படின்னு மாதிரி ஒரு டவுட்டு. அடுத்தது சரி இப்ப டவுட் வர வந்துருச்சு, அந்த டவுட் இன்னும் கிளியர் பண்ணணும் நினைக்கிறாரு. ஏன்பா நம்ம அம்மாவை நான் பார்த்ததே இல்லை, எனக்கு உங்க அம்மாவை அடையாளம் தெரியணும்ல, அதனால ஒன்ன மாதிரியே இருப்பாங்களா உங்க அம்மா, நான் போய் இறங்கினோடனே யார் உங்க அம்மா நான் தெரிஞ்சுக்கிறது, அதனால உங்க அம்மா வந்து உன்னோட உருவம் எல்லாம் உன மாதிரி தான் இருக்குமா அப்படின்னா, ஆமா எங்க அம்மா வந்து என்ன மாதிரிதான் இருப்பாங்க, நல்லா அவங்களோட முடி வந்து நல்லா கருப்பா அழகா இருக்கும், அம்மாவுக்கு முடி என்ன மாதிரிதான் பாக்குறதுக்கு இருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். சொன்ன உடனே இவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டவுட் வந்துருது, என்னடா நம்ம ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாலதான் அந்த அம்மாவை பார்த்தோம், ஒரு லஞ்ச்ல பார்த்தோம் இல்லையா, பார்த்தோம் அப்ப பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து ஃபுல்லா கோல்டன் கலர் ஹேர் எல்லாம் இருந்தது அந்த அம்மாவுக்கு, இவன் என்னடானா நம்ம கருப்பா இருக்கும் எங்க அம்மா முடின்றானே, ஓ அப்ப வந்து இவன் எதோ ஏமாத்தலாம் நம்மள, வந்து அப்ப வந்து இவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாது, இவன் ஏதோ போய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, இவர் உஷாராயிடுறாரு, அந்த நம்மளோட சிலதர்பி உஷாராயிட்டு என்ன சொல்றாரு, கம்முன்னுறாரு. அவன் சொன்னான், சார் எனக்கு அடுத்த ஸ்டேஷன் நான் எல்லாம் பேக்லாம் எடுக்கிறான், எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல நான் இறங்க போறேன், நான் என்னோட ஸ்டேஷன் வரப்போகுது சார் அப்படின்றான். அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி கம்முனே இருக்கிறாரு. அடுத்து என்ன அந்த ஸ்டேஷனும் வந்துருது, அவன் இறங்கிறான், சார் நீங்க எனக்கு வந்து காசு ஒரு மூணு பவுன் கொடுக்குறான்னு சொன்னீங்களே சார், எங்க சார் கொடுங்க சார், மறந்துட்டீங்களா சார், கொடுங்க அப்படிங்கிறான். அவர்களே இவருக்கு கோவம் வந்துச்சு, நான் ஒன்றும் கொடுக்க மாட்டேன் உனக்கு, நீ வந்து போய் சொல்ற அப்படி இப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாரா. அதுக்குள்ள அவன் ஸ்டேஷன் விட்டு இறங்கிடுறான், எனக்கு உடனே அவன் பாட்டு இவர் கொடுக்கவே இல்லை. அதுக்குள்ள ட்ரெயின் என்ன ஆயிடுது, இவரு திட்டுறாரு, நான் வந்து ஏமாந்தவன் நினைச்சியா, நான் பயங்கர புத்திசாலி, உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ ஒன்றும் அவன் பையன் இல்லைன்றத, அங்கே போயிட்டு வானோடனே சொல்லினோட அதுக்குள்ளே ட்ரெயின் கிளம்பிடுது. அவன் அந்த பையன் பே அவன் யாருன்னா, அவன் வந்து இந்த 22 வயசு பையன்ல அவன் வந்து ஒரே புலம்புறான், என்னடானா அவன் வந்து தன்னை வந்து பெட்டி, என் பேர் பெட்டி, நான் தான் அந்த அம்மாவோட பையன் சொல்லினா இல்லையா, இதுதான் அவங்களுக்கு ரெண்டாவது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அந்த பெட்டி என்ன பண்ணுறான், ஒரே புலம்பிட்டு, ஐயோ இப்படி பண்ணிட்டாரே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, திரும்பவும் எனக்கு காசு வேணுமேங்கிற மாதிரி அவன் புலம்புற மாதிரி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, மனசில் ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணுறாரு, ஆஹா நம்ம வந்து உண்மையை கண்டுபிடிச்சோம் பார்த்தியா, ஏதோ ஒரு பையன் வந்து நம்ம ஏமாத்தலாம்னு இருந்தால் இன்னைக்கு இருக்கிற விருந்தில் போகிறோம் இல்லையா, அவங்க பார்க்குறவங்கிட்ட நம்மளோட புத்திசாலித்தனத்தெல்லாம் சொல்லி வந்து ரொம்ப பெருமையாக சொல்லி வேண்டித்தான், பாரு நான் எவ்வளோ ஜம்முன்னு கண்டுபிடிச்சேன் பாரு, அவன் சொல்கிற பொய்யெல்லாம் நான் எப்படியெல்லாம் வந்து கிரிமினலாக யோசித்தேன் பார்த்தியா, அவங்க கடைசியில் வந்து அவன் முத்திரையை பற்றி சொல்லும்போது கூட டவுட் வந்தோடனே என்ன சொல்லிட்டேன், அடுத்து அந்த அம்மா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டேன் பார்த்தியா, பயங்கர புத்திசாலித்தனமாக ஒரு கேள்வி கேட்டேன் பார்த்தியா, அந்த கேள்வியிலே அவன் இதுவாயிட்டான், அந்த கேள்வி மட்டும் கேட்காம இருந்தானே என்னால் கண்டுபிடிச்சிக்க முடியாது, இப்போதானே நான் பார்த்தேன் அது தெரியாதா அப்படி, இதெல்லாம் நான் ரொம்ப பெருமையாக போய் எல்லாருக்கிட்டே நான் ஈவினிங் போய் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசில் ரொம்ப இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் எல்லாம் வந்தோடனே சரி. அதுக்குள்ளே வந்து என்ன ஆகுது, ட்ரெயின் வந்து அந்த வெல் மேனர் வர அந்த இடத்துக்கான வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நிற்கிது. அங்கேருந்து வந்து நின்ன உடனே ரிசீவ் பண்ணுற அதுலேருந்து நிறையா பேர் இருக்காங்க கேசி, அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து நின்றுடுது.
இப்போ எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்குறாங்கன்னு சொன்னா இல்லையா, இப்போ கேசி வந்து அவரை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு பெரிய கார் எடுத்துகிட்டு இருந்திருக்கார். சரியா, இதனுடைய செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம இந்த ஷார்ட் இன் த டார்க்கோட செகண்ட் பார்ட்டில் நம்ம வந்து பேலன்ஸ் இருக்க கதையும் ப்ளஸ் வந்து நம்ம பேராகிராஃப் க்வெஸ்சன்ஸ்க்கு ஒரு 10 ஸ்டேட்மெண்ட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த கேரக்டர்ஸ் இன்ட்ரொடக்ஷனும் டைட்டிலோட இதுவும் வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ சில்ட்ரன்.